ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளே பாருங்க, இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக், அருமையான டாபிக. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் ஆகாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அதாவது நேர்களே, எஃப்எம் நேர்களே, காமன் நேர்களே, பாருங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து, காலையில் ஃபுல்லாக நல்லா இருக்குது, மேக்ஸிமம் பாருங்க காலையில் ஒரு எஃப்எம் சேனல்ஸ், அதாவது எஃப்எம் சேனல்ஸ் எந்த சேனல்ஸாக இருந்தாலும் காலையிலே நல்லா இருக்குது, ஈவினிங் ஒரு 6:30 ஆனதுக்கப்புறம் வந்து நாய்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் பாருங்கள், எல்இடி பல்பு, எல்இடி டியூப்லைட் அந்த மாதிரி செட்டப்புக்கு மாறிட்டோம். பகல் டைமில் பாருங்கள், இது போக நிறைய பேர் வீட்டில் வந்து பிஎல்டிசி ஃபேனுக்கு மாறிட்டாங்க. ஸோ பாருங்கள் நண்பர்களே, எங்கெல்லாம் எஸ்எம்பிஎஸ் பேஸ்டு ஒரு கன்வர்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல ஒரு ஆசிலேட்டர் இருக்குது. அந்த ஆசிலேட்டர் வந்து ஒரு நாய்ஸை ஜென்ரேட் பண்ணுது. அந்த நாய்ஸ் பாருங்கள், ஒரு 88 to 108, ஒரு 80 to 110 மெகாஹெர்ட்ஸ் உள்ளாடி அந்த நாய்ஸ் இருக்குது. ஸோ அந்த நாய்ஸ் அப்படியே வந்து நம்ம எஃப்எம் பேண்ட் விட்டோட ஒரு 80 to 110 இருக்கு இல்லையா, அந்த பேண்ட் விட்டில் வந்து அந்த நாய்ஸ் இந்த இடத்துல உட்காரும் போது, ஸோ நம்ம எஃப்எம் சேனல் எங்கே வீக்காக இருக்குதோ அந்த இடத்துல இதனுடைய நாய்ஸ் வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது அதனுடைய டாமினேஷன் வந்து ஜாஸ்தி இருக்குது. அதனால் பாருங்கள், நாய்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எஃப்எம் சேனலை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். நமக்கு வர்றதே ரொம்ப வீக்காக வருது. ஸோ நம்ம அப்படியே யூஸ் பண்ண விட நல்லாயிருக்கும். நம்மளுடைய பாருங்கள், நம்மளுடைய தேவைக்காக, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்காக நம்ம எல்லாருமே பாருங்கள், பழைய பல்பு அதில் எல்லாத்துலேயும் இருந்து அப்படியே டியூப்லைட்டு, எஸ்எம் அதாவது எல்இடி டியூப்லைட்டு, எல்இடி பல்ப்ஸு அந்த மாதிரி பாருங்கள், பிஎல்டிசி ஃபேனு அதுக்குள்ளேயும் பாருங்கள், அங்கேயே ஒரு கன்வர்ஷன் நடக்குது. ஸோ பாருங்கள் நண்பர்களே, இதுக்கெல்லாம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து சொஃபிஸ்டிகேட்டடாக நம்ம மாறிட்டோம். அதுக்காக அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த நாய்ஸ் எல்லாம் அங்கே வர்றதுனால நம்ம சிக்னல் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ நம்மளுடைய எஃப்எம் சிக்னலை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், சார் நீங்கள் வந்து எஃப்எம் ஸ்டேஷன் உங்களுக்கு லோக்கலில் இருக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் மதுரையில் இருக்கிறீங்க, அங்கேயே எஃப்எம் சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 kilometer டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க, 10 kilometer ரேடியஸில் இருக்கிறீங்க, இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்டேஷன் இருக்குது, இந்த சைடில் பார்த்தா 10 kilometers, இந்த சைடு பார்த்தா 10 kilometers. ஸோ இந்த மாதிரி 10 kilometer ரேடியஸில் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சிங்களேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டைபோல் பாருங்கள், ஒரு அழகான ஒரு டைபோல் இந்த மாதிரி ஒரு டைபோல், இல்லை ஒரு 20 kilometer டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்களா பாருங்கள் ஒரு 2 feet டைபோல், இல்லை ஒரு 30 kilometer டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்களா பாருங்கள் ஒரு 3 feet டைபோல், இல்லை ஒரு 40 kilometer டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்களா ஒரு 4 feet டைபோல். இந்த மாதிரி டைபோலாம் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டைபோலில் நம்ம எந்த இடத்துல அவுட்புட் எடுக்கிறோமோ அந்த இடத்துல மேக்ஸிமம் சிக்னல் அங்கேருந்து ரிசீவ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணி ஒரு காப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நீங்கள் மார்க்கெட்லேயும் நீங்கள் டைபோல் அவைலபிலிட்டி இருக்குது, பட் என்னுடைய டைபோலுக்கும் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியான டைபோலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத நீங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு டெக்னீஷியன் ஒரு நோன் பர்சன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு காப்பரை இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் வைண்ட் பண்ணுறதுனால ஒரு செல்ஃப் இண்டக்டன்ஸ், ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிரியேட் ஆகி அந்த இடத்துல ஒரு ரிசீவராகவும் ஒரு டிரான்ஸ்மிட்டராகவும் அது வந்து என்ன பண்ணுது, ஒரு ஆக்டிவேட் ஆகுது. அப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து ஒரு அவுட்புட் எடுக்கும்போது மேக்ஸிமம் சிக்னலை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ நண்பர்களே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஒரு அழகான காப்பர் ஒயர் நீங்கள் மேபி ஃபீடர் கேபிள் ஆர் மேபி இன் குவாக்சியல் கேபிள் நீங்கள் அப்படியே இதிலிருந்து ஒரு அவுட்புட்டை எடுத்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்பி பிளேயர் வச்சுருக்கலாம், அதில் ஒரு ஏரியல் வச்சு இருக்கலாம், இல்லை ஒரு சிங்கிள் கேபிள் இருக்கலாம், அதில் கொண்டு அப்படியே எக்ஸ்டர்னலாக அப்படியே நீங்கள் வைண்ட் பண்ணும்போது இந்த சிக்னல் அங்கே டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எஃப்எம் சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் டே டைமில் நல்லா இருக்குது, பகல் டைமில் நாய்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அந்த நாய்ஸ் கூட மேபி கொஞ்சம் ஒரு செட்டன் பெர்சன்டேஜ் சப்ரஸ் ஆகும். அதனால தான் நான் வந்து நண்பர்களே பாருங்கள், இந்த டைபோல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் பாருங்கள், நம்மளுடைய சேனல் நிறைய பேர் அப்படியே வர்றாங்க பார்க்குறாங்க அப்படியே ஸ்கிப் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம என்ன கருத்து சொல்லியிருக்கோம் அதுலேருந்து நமக்கு என்ன லீடு கிடைக்குது, நமக்கு என்ன பிரயோஜனமான விஷயங்கள் இருக்குது, நம்ம நாளைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணல, நாளைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பிரயோஜனப்படும். நண்பர்களே பாருங்கள், நண்பர்களே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் விளக்கம் கொடுத்துருக்கிறேன், இது ஒரு பார்ட்டுன்னு வைங்க. ஏன்னா நான் முதல் நான் எஃப்எம் ரிலேட்டாக நிறைய பார்ட் போட்டிருக்கிறேன், ஆனால் ஒன்றொன்றா பற்றி பேசும்போது அவங்க ஸ்கிப் ஆகிறாங்கங்கிறக்காக இந்த மூணை கம்பைன் பண்ணி நான் இப்போ பேசிக்கிறேன். நண்பர்களே, இது போக இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, நம்ம பின்னாடி பேசுவோம். ஸோ எவ்வளவு ஷார்ட்கட்டாக நியரஸ்டாக அப் டு 30-40 kilometer ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஃபோன்லேயே நேரிலேயே தொடர்பு கொள்ளுங்கள். எதுனாலும் உங்களுக்கு நான் கிளாரிட்டி தரேன். நண்பர்களே, இதிலிருந்து அழகான கேபிள் எல்லாமே நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது, நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இதே போல் தினந்தோறும் உங்களுக்குடான 2 videos நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய 2 videos உங்களுடைய கவனத்தை வந்துடும். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு. நன்றி, வணக்கம்.